இஸ்ரேலோட இராணுவமானது காசா பகுதிக்கு பத்தாயிரம் போராளிகளை கொன்று கொன்றுவிட்டதாகவும் மேலும் பத்தாயிரம் கமாசன போராளிகள் செயலிழந்து விட்டதாகவும் கான்யூனிஸ்ட் பகுதியில் இருந்த கமாசோட படைகளை முற்றாக அழித்து விட்டோம் என்றும் எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான ரபா குரோசிங்கை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம் என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இவர் சொல்வது உண்மையாக பார்த்தோம் என்றால் இதனை உறுதிப்படுத்த முடியலை இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே இருபத்தேழாயிரத்துக்கும் அதிகமான பாலிசின மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து காசா பகுதியில் இருக்கின்ற மக்களையும் கமாசண்ட் தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இதனால தான் இஸ்ரேல் சொல்வதை நம்பக்கூடிய மாதிரி இல்லை மக்களை கொன்றுவிட்டும் அவர்களை கமாஸ் சென்ட் இஸ்ரேலானது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதுவும் இந்த போரானது திலிருந்து அப்பாவி பாரசீன மக்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி குழந்தைகளும் உள்ளடங்கும் ஆகவே இஸ்ரேல் சொல்வதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியல இதே நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து முன்னேற்றங்களானது கிடைத்துக் கொண்டிருக்க என்பது உண்மையாகத்தான் இருக்கு இஸ்ரேலானது தொடர்ந்து கான்யோனிஸ் பகுதியை கைப்பற்றி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் வடக்கு காசா பகுதியை இஸ்ரேலானது கைப்பற்றி இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து தெற்கு காசா பகுதிக்கு போகின்ற நேரம் பகுதியை கைப்பற்ற ஆரம்பித்திருந்தார்கள் அதில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருக்கின்ற ஹாஸ்பிட்டல்கள் அனைத்தையுமே தரிமாற்றமாக்கி இருந்தார்கள் இப்படி கான்யூனிஸ் பகுதியும் இஸ்ரேலானது படித்திட்டு தொடர்ந்து முன்னேற ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி கான்யூனிஸ் பகுதியில் இருந்த இஸ்ரேலோட ராணுவமானது இராணுவமானது ரபாகுரோசிங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறபடியால் நிறைய மக்கள் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏனென்றால் வடக்கு காசா பகுதியில் இருந்தும் காசாவினுடைய மற்ற பகுதியில் இருந்தும் மக்கள் இந்த ரபாக் குரோசிங்க கருகில வந்துதான் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதன் மீது இஸ்ரேலோட ராணுவமானது படி

வீரர்களை அதாவது கமாஸ் வீரர்களை கொண்டு விட்டோம் என்று இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் அதிகமாகத்தான் இருக்கும் என்னதான் காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு முன்னேற்றமானது கிடைத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இழப்புகளை இஸ்ரேலானது சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக போராளிகள் சுரங்க பாதையை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை தொடர்ந்து செய்தோண்டுதான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு பொருட்களினுடைய வெளியானது உச்சத்தை தொற்று கண்டும் நெத்தன்யாங்க அரசாங்கமானது இஸ்ரேலோட பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்

இருந்து இஸ்ரேல் ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இதே நேரத்தில் காசா பகுதிக்கு இஸ்ரேல் ஆனந்த தரவழியான படியெடுப்பை செய்யும் போது கமாசன போராளிகள் இஸ்ரேலோட டேங்கியலை குறிவைத்து தாக்கி அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலோட இராணுவமானது அதிகமான டேங்கியலை இழந்து கொண்டிருக்கிறபடியால் அதனை ஈடு செய்வதற்காண்டி புதிய புதிய டேங்கியலை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும் இதற்காண்டி இஸ்ரேலோட அரசாங்கமானது அதிக பணத்தை செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இந்த போரானது தொடர்ந்து இடம்பெறுவதற்கு தேவையான பணத்தை கொடுப்பதாலேயும் இலக்கன்ற ஆயுதங்களை திரும்ப உற்பத்தி செய்வதற்காண்டி அதிக பணத்தை செலவு செய்கின்ற

உச்சத்தை தொற்று முடியும் ஆகவே இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றபடியால் இது இஸ்ரேலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு போர் தொடர்ந்து அந்த போர்க்கான பணத்தை இஸ்ரேலோட அரசாங்கமானது ஒதுக்கீடு செய்யணும் இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற நாட்கள் வரையுமே வழியாக போன்ற இஸ்ரேலு கப்பல்கள் மீது கவிதை தாக்குதலை தாக்குதலைத்தான் செய்ய போறார்கள் செய்ய போறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இப்படி இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றது இஸ்ரேலோட பொருளாதாரம் அழிவிலிருந்து இருந்து தடுத்துக் கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும் இஸ்ரேலோட பொருளாதாரம் தொடர்ந்து அகல பாதளத்தின் நோக்கித்தான் போய்கொண்டிருக்கு பேச்சுவார்த்தையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றபடியால் இப்போது பொன்னெடுத்து ஒப்பந்தமானது எட்டப்படாது என்று கமாஸ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் முன்வைத்த ரெட் லைன் தான் நெத்தன்யாங் அவர்கள் அப்படி அந்த ரெட் லைன் என்ன சொல்லியிருக்கார் என்று பார்த்தோம் என்றால் காசா பகுதியில் செய்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலோட ராணுவத்தை வெளியேற்ற மாட்டோம் ஆயிரக்கணக்கான பாலசீனா மக்கள் கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என்றும் இதுதான் என்னுடைய ட்ரெட் லைன் என்று நெத்தன்யாங் அவர்கள் சொல்லியிருக்கார் இந்த ட்ரெட் லைனை

போராளிகள் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் ஆனால் இஸ்டைல் தரப்பில் இருந்து பணியை கைதலை விடுதலை செய்வதற்கு குறிப்பிட்ட கால போர் நிறுத்தத்துக்கு தான் சம்மதம் தெரிவிப்பார்களே ஒழிய முழுமையான போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்களா அதாவது நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து சம்மதம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்ல முடியும் ஆனால் இஸ்டைல் தரப்பில் இருந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற வகையில் வந்துவிட்டார்கள் ஆனால் நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு தான் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்களா என்பது ஒரு கேள்வி இதுவே நாங்கள் கமாஸ் தரப்பை எடுத்து பார்த்தோம் போர் நிறுத்தம் தான் எங்களுக்கு தேவை என்பதுதான் கமாசோட நிலைப்பாடாக இருக்கு ஆகவே இதில் எப்படியான முடிவுகள் எடுக்கப்பட போது என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ஏமனுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஒன்றாக இணைந்து செய்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஏமனோட கடற்படையானது செங்கடலில் வச்சு யூகேவோட வணிக கப்பல்கள் மீது மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் செய்திருக்கமென்று ஏமனோட கவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று இத்தனம்தான் அமெரிக்காவோட கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி அமெரிக்காவானது மீது தாக்குதலை செய்திருந்தார்கள் ஆனால் இன்றைய தினமே கவுதி கிளைச்சாளர்கள் மறுபடியும் தங்களுடைய கைவரிசையை காட்டிவிட்டார்கள் இதற்கு யுகேவோட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் மறுபடியும் யுகே அமெரிக்கா ஒன்றாக இணைந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்வார்கள் மற்றபடி அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மட்டும்தான் அவர்களால் செய்ய முடியும் அப்படி ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறதால கவுதி கிளைச்சாளர்களை தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேட்டால் கிடையாது இஸ்ரேல் பாலிசீன் போரானது முடியும் வரையுமே கவுதி கிளச்சல்களோட தாக்குதலானது தொடரும் அதுக்கு முன்னம் கவுதி கிளச்சலு தங்களுடைய தாக்குதலை நிறுத்தப்போவது கிடையாது ஆகியவை அமெரிக்காவும் யூகேயும் என்ன செய்யணும் தங்களுடைய கப்பல்களை பாதுகாக்கணும் சங்கட கப்ப பாதையை பாதுகாக்கணும் என்றால் இஸ்ரேலுக்கான அழுத்தத்தை மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையோ ரேமனுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறதாலும் எந்த பிரயோசனவும் கிடையாது ஃபைனல் பீஸ் அக்ரிமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணாமல் காசா பகுதியில் போர் நிறுத்தமானது கொண்டு வரப்பட்ட பிறகு பாலிசீனத்துக்கான தனி அரசை அங்கீகரிக்கலாம் என்று யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இவர் சொல்வதை நம்பலாமா என்று பார்த்தோம் என்றால் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏனென்றால் இந்த யூகே தான் இஸ்ரேல் காசா பகுதிக்கு எந்த விதமான இனப்படுகொலையும் சொல்லி இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுத்திருந்தார்கள் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு எப்படியான இனப்படுகொலை செய்கிறார்கள் இஸ்ரேலோட தாக்குதலால் இப்ப வரையுமே இருபத்தேழாயிரத்துக்கும் அதிகமான பாலசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி குழந்தைகள் என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதனை யூகே வானது போர்க்குற்றமோ இனப்படுகொலி என்று சொல்ல இது இஸ்ரேலோட சில் சொல்லியிருக்கிறார்கள்

பரசீனத்துக்கு ஆதரவான ஒரு முடிவை எடுப்பார்களா கண்டிப்பாக எடுக்க மாட்டார்கள் தான் யூகேவோட பாரீன் மினிஸ்டர் சொன்னதை நான் நம்பேல ஒருவேளை தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு கமாசி ஓகே சொல்ல வைப்பதற்காண்டியும் யூகேவானது யுகேவானது இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கமாசோட முடிவை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் என்பதுதான் கமாசோட ஒரே ஒரு முடிவாக இருக்கின்றது உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதி உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றி மேற்குலக நாடுகளோட ரகசியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபடியால் அவர் பதவி நீக்கம் என்று செய்யணும்புகள் விரும்புகிறார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு ஆனால் அந்த பதவிக்கு வேறு யாருமே வருவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இப்போது வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு புதிய ஒரு நபர் நியமனம் செய்யப்படும் போது ரைசா கைவசம் போனதுக்கான படியானது அவர் மேலே வந்துவிடும் இதனால தான் இப்போது தளபதி பதவிக்கு யாருமே வருவதற்கு தயாராக இல்லை இதே நேரத்தில் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலஞ்சிவர்கள் உக்ரைனோட படைகளின் தளபதியை பதவி விலக சொல்லி அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கார் என்ற செய்தியாலும் வெளியே வந்திருக்கு இப்படி உக்ரைனோட பிரசிடென்ட்டுக்கும் உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதிக்கும் இடையிலான பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் உக்ரைனுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரொமேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரொமேனியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக நேரடியான மோதல்காண்டி தயாராகணும் என்ற அழைப்பை விடுத்திருக்கார் இப்படி மேற்குலக நாடுகளில் இருக்கின்ற டிஃபென்ஸ் மினிஸ்டர்கள் ரஷ்யாக்கு எதிரான நேரடியான மோதலில் ஈடுபடுவதற்கு தயாராகணும் என்ற அழைப்பை தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருக்க இருக்கிறார்கள் இப்படி நாடுகள் அனைத்துமே தொடர்ந்து பயந்து விடுவார்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் போல இருக்கு கிடையாது ரஷ்யா வழிப்படையாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் விரும்பவில்லை என்று ஆனால் இருக்கின்ற நாடுகள் தொடர்ந்து ரைஸ்ஸாக்கு எதிராக நேரடியான மோதலில் ஈடுபடணும் அதுக்காண்டி தயாராகணும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ரஷ்யாவை வம்பெழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஆனால் இந்த நாட்டோ நாடுகளுக்கு ஒரு விஷயமானது புரியலையா அல்லது விட்டார்களா என்று தெரியல ரைசு